வணக்கம் நண்பா, இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம், நம்ம 8 pair பட்ஜிஸோட வீக்லி அப்டேட்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம கேஜி பட் சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளோட ஃபஸ்ட்டு பேர் பார்த்தீங்கன்னா, ஃபீமேல் பார்த்தீங்கன்னா ஒரு கிரிமினி ஒரு ரெட்டையு, மேல் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பேங்கிள் கிரீனு. இவங்க ரெண்டு பேர் தான் நம்ம வந்து பேர் பண்ணியிருக்கோம். இந்த பேர் வந்து லாஸ்ட் வீக் தான் நம்ம வந்து செட் பண்ணோம். அது எதனாலன்னு சொல்லிட்டு உங்களுக்கு லாஸ்ட் வீக் வீடியோவில் நான் சொல்லியிருக்கிறேன். அது பார்த்தினா பாட்டு பார்த்தினா எம்டியாக தான் இருக்குது, ஆனால் பேரிங் ஆகிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு மேபி இன்னும் 2 weeks பார்த்தினா எக் வைக்க ஆரம்பிச்சிருவாங்க. எக் வச்சதுக்கப்புறம் நான் இவங்களோட அப்டேட் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். நம்மளோட செகண்ட் பேர் பார்த்தீங்கன்னா, மேல் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளூ ஆஃப்லைனு, ஃபீமேல் பார்த்தீங்கன்னா ஒரு டபுள் ஃபேக்டரி எல்லோ. இவங்க ரெண்டு பேரையும் தான் நான் வந்து பேர் பண்ணியிருக்கேன். இவங்க இந்த பேர் வந்து எதனால் பேர் பண்ணணும்னு சொல்லிட்டு லாஸ்ட் வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன். ஆனால் பார்த்தோன்னா இது வரைக்கும் நம்மளுக்கு எந்த எக்கும் வைக்கல. 2 months கிட்ட ஆகுது இவங்க பேர் ஆகி, ஆனால் இது வரைக்கும் எந்த எக்கும் வைக்கல. பாட்டு எம்டியாக தான் இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும். இவங்க நெக்ஸ்ட் வீக் வந்து எதனால் எக் வைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு வரப்போகிற வீடியோவில் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். என்ன ப்ராப்ளம் தெரியல, மீட்டிங்லாம் ஆகுது ஆனால் எக் மட்டும் வைக்க மாட்டுறாங்க. நம்மளோட தேர்ட் பேர் பார்த்தீங்கன்னா, இவங்க பார்த்தோன்னா ஒரு மேல் பார்த்தீங்கன்னா ஒரு பைடு, ஃபீமேல் பார்த்தீங்கன்னா ஒரு சினமான்னு. இவங்க ரெண்டு பேரும் தான் வந்து நம்ம பேர் பண்ணியிருக்கோம். பேர் பண்ணி இவங்களும் 2 months கிட்ட ஆகுது, ஆனால் இது வரைக்கும் ஒரு எக்கு கூட வைக்கல, ஒரு சிக்கன் நம்மளுக்கு ஆட்ச் பண்ணி கொடுக்கல. வரப்போகிற வீடியோவில் இவங்களோட அப்டேட் என்னன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். நம்மளோட ஃபோர்த்து ஃபேர் பார்த்தீங்கன்னாக்கா, இவங்க பார்த்தோன்னா ஒரு ஸ்பேங்கிள் பேர், மேலு ஃபீமேலு ரெண்டுமே பார்த்தோன்னா ஒரு கிரீன் ஸ்பேங்கிள். இவங்க ரெண்டு பேரும் தான் நம்ம வந்து பேர் பண்ணியிருக்கோம். இவங்களும் 2 months கிட்ட நம்மக்கிட்ட பேராகவே இருக்காங்க, ஆனால் இது வரைக்கும் இவங்களும் எந்த எக்குமே வைக்கல. இவங்களும் மேட்டிங் ஆகுறாங்க, ஆனால் பாட்டெலாம் செக் பண்ணுறாங்க, ஆனால் இது வரைக்கும் ஒரு எக்கு கூட வைக்கல. இது என்ன ரீசன் எனக்கும் தெரியல. உங்களுக்கு எதனா ரீசன் தெரிஞ்சால் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், நான் அதை ஃபாலோ பண்ணிக்கிறேன். நம்மளோட ஃபிஃப்த்து பேர் பார்த்தீங்கன்னாக்கா, இவங்க வந்து ரெட்டை பேர், ஃபீமேல் பார்த்தீங்கன்னா ஒரு ரெட்டை ஒயிட்டு, மேல் பார்த்தீங்கன்னா ஒரு ரிசசிவ் பைடு எல்லோ. இவங்க ரெண்டு பேரையும் தான் நான் வந்து பேர் பண்ணியிருக்கேன். இவங்க எல்லா கிளச்சிலையும் பார்த்தோன்னா எக் வைக்கிறாங்க, ஆனால் சிக்கு தான் எதுவும் நம்மளுக்கு ஆட்ச் பண்ணி கொடுக்க மாட்டுறாங்க. அது ஃபீமேல் ப்ராப்ளமாக மேல் ப்ராப்ளமான்னு தெரில. நம்ம ரெண்டுமே பார்த்தோன்னா சேஞ்ச் பண்ணி பார்த்தாச்சு. எல்லா வீடியோலாம் பார்த்தோன்னா எல்லா பேரும் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிட்டு தான் இருக்கோம், ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு சிக்கு கூட நம்மளுக்கு ஆட்ச் பண்ணி கொடுக்க மாட்டாங்க. இந்த வாட்டி 2 eggs வரைக்கும் வச்சிருக்காங்க, இந்த சிக்கு ஆட்ச் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு வரப்போகிற வீடியோவில் உங்களுக்கு காட்டுறேன். நம்மளோட நெக்ஸ்ட் பேர் பார்த்தீங்கன்னா, ஃபீமேல் பார்த்தீங்கன்னா ஒரு வயலட் ஸ்பேங்கிள். இவங்க தான் வந்து சிங்கிள் பேரண்ட். இவங்க மேல் வந்து இறந்துடுச்சு, அது லாஸ்ட் வீக் வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன். ஒரு சிக்கு வந்து ஆட்ச் பண்ணி வச்சுருந்தாங்க, அந்த சிக்கு ரொம்பவே ஹெல்த்தியாகவே இருக்குது, ஆனால் ஃபெதர் மட்டும்தான் இன்னும் க்ரோ ஆகலை. மற்றபடி சிக்கு ரொம்பவே ஹெல்த்தியாகவே இருக்குது, கலரும் ரொம்பவே சூப்பராக இருக்குது, ப்ரௌன் கலர் மாரி இருக்குது. ஸ்பேங்கிள் இல்லை, ஆனால் நார்மல் தான் வந்திருக்கு. நம்மளோட 7th பேர் பார்த்தீங்கன்னா, இவங்க ஒரு ஸ்பேங்கிள் பேர், ஃபீமேல் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளூ ஸ்கை ப்ளூ ஸ்பேங்கிள், மேல் பார்த்தீங்கன்னா ஒரு ரெயின்போ ஸ்பேங்கிள். இவங்க ரெண்டு பேரும் தான் நம்ம பேர் பண்ணியிருந்தோம். லாஸ்ட் கிளச்சில் பார்த்தோன்னா 2 chicks கேட்ச் பண்ணி 1 chick வந்து டெத் ஆகிடுச்சு, ஒரு சிக்கு மட்டும்தான் நெக்ஸ்ட் அவுட் பண்ணி கொடுத்தாங்க ஒரு ஸ்பேங்கிள் சிக்கு. இந்த கிளச்சில் பார்த்தோன்னா 2 eggs வரைக்கும் வச்சுருக்காங்க, ஆனால் இந்த 1 egg மட்டும்தான் வச்சுருக்காங்க, ஆனால் இந்த எக் வந்து வேஸ்ட் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன், ஏன்னா ஃபீமேல் வந்து அடக்காக்கவே இல்லை. நம்ம லாஸ்ட் அண்ட் ஃபைனல் பேர் பார்த்தீங்கன்னா ஒரு பைடு பேர், ஃபீமேல் பார்த்தீங்கன்னா ஒரு எல்லோ பைடு, மேல் பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் பைடு. இவங்க ரெண்டு பேரும் தான் நம்ம வந்து பேர் பண்ணி வச்சுருந்தோம். இப்போ பார்த்தோன்னா லாஸ்ட் கிளச்சில் பார்த்தோன்னா ஒரு சிக்கு வந்து 2 chicks ஆட்ச் பண்ணாங்க, 2 chicks பார்த்தோன்னா இறந்துருச்சு. இந்த கிளச்சில் பார்த்தோன்னா 2 chicks ஆட்ச் பண்ணி சிக்கு ரொம்பவே ஹெல்த்தியாகவே இருக்குது. ஒன்று பார்த்தோன்னா ரெட்டை, ஒன்று பார்த்தோன்னா நார்மலு. சிக்கு ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்குது. இதை நெக்ஸ்ட் அவுட் பண்ணி கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு வரப்போகிற வீடியோவில் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிங்க. மறக்காமல் நம்ம கேஜி பட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் அண்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.